வணக்கம் நண்பர்களே, பேசும் ஆளுமை நிகழ்ச்சி ஊடாக இன்றைய தினமும் உங்களை சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முற்றுமுழுதாக ஒவ்வொருவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அந்த அனுபவத்தினூடாக எங்கள் சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் தாங்கள் பெற்ற அனுபவங்களை இந்த இடத்திலே பேசிக்கொள்வதனூடாக மற்றவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அதை முன்னுதாரணமாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி பல இடங்களில் நிரூபித்திருக்கிறது. நிரூபித்து கொண்டு பயணிக்கவும் காத்திருக்கிறது. இன்றைய தினமும் நாங்கள் ஒருவரையும் சந்திக்கப் போகிறோம். பொதுவாக ஆளுமை என்பது எல்லோருக்கும் தனிப்பட்டதாக இருந்தாலும் பல்வேறு பல துறை சார்ந்த ஆளுமை என்பது ஒரு சிலருக்கு தான் வந்து சேரும். நாங்கள் இன்றைக்கி பேசப்போகின்ற ஒருவரும் இந்த காலத்தினுடைய தேவையறிந்து தன்னை அதற்குள்ளே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எப்பொழுது நாங்கள் வீடுகளுக்குள்ளே தோட்டங்களே வைக்க மறந்தோமோ, அல்லது வேலிகளிலே கொடிகளை படர விடாமல் எப்பொழுது நாங்கள் எல்லாம் அழிக்க தொடங்கினோமோ, வீட்டுக்குள்ளே மரக்கறி செய்கையை பயிற்சியை எப்பொழுது நாங்கள் மறந்து போனோமோ, அன்றைக்கு எங்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அப்போது தான் நாங்கள் எல்லோருமே நோயாளர்களாக புத்தகங்களோடு வரிசையில் நின்று மருந்துகளை எடுக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கும் என்கின்ற உண்மையை இன்றைக்கு உலகம் புரிந்திருக்கின்றது. அதனால் தான் மீளவும் நாடே இயற்கை விவசாயத்தை நோக்கி மாறி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காலத்தினுடைய கட்டாயமாக மாறியிருக்கிறது. அதை எப்போவோ தன்னுடைய மனதிலே பட்ட விடயத்தை முற்கூட்டி அறிந்து கொண்டவர் போல இன்றைக்கு வீடு முழுவதும் மரக்கரை தோட்டங்களை வைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடங்களையும் சிறப்பாக பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியராக 11 ஆண்டுகள் கடமையாற்றிய பின்னர் சமூகத்தை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும், அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக சேவையாளராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பயணிக்கிறார். அது மட்டுமல்லாமல் பேச்சாளனாக, பட்டிமண்டப பேச்சாளனாக, மேடை பேச்சாளனாக, இன்னும் பல்துறை சார்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியம் உதயசீலன் அவர்களை சந்திக்கப் போகிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் உங்களை சந்தித்திருப்பதிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் நாங்கள் முதன்மைப்படுத்தப் போகிறோம் உங்களுடைய இயற்கை விவசாயம் தொடர்பாக. அதற்கு முன்னதாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்று எங்களுடைய மக்களுக்கு தேவை. ஏனென்றால் எல்லோருமே எல்லோரையும் பார்த்து விடுவார்கள், சென்று விடுவார்கள். யார் எப்படி இருந்து இப்படி வந்தார்கள் என்ற அடிப்படை தெரியாமல் இருப்பார்கள். ஆகவே உங்களை பற்றி ஒரு ஆரம்பம் ஒன்றை பேசுவோம். நான் சுப்பிரமணியம் உதயசீலன். உண்மையில் என்னுடைய பிறந்து வளர்ந்த பிறப்பிடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே கும்பளமுனை கிராமம். மிகவும் இயற்கை எழுகொஞ்சும் அந்த கிராமத்திலே பிறந்து சிறு வயது தொடக்கம் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாய தோடு ஊறிப்போன ஒருவனாக இருக்கின்றேன். ஆயினும் நான் ஆரம்ப கல்வியை கும்பளமுனை மகா வித்தியாலயத்திலே கற்று பின்னர் வித்யானந்தா கல்லூரியிலே என்னுடைய ஏஎல் உயர்தரத்தை தொடர்ந்தேன். அதனைத் தொடர்ந்து நான் கலைத்துறையிலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏஎல் எடுத்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய பட்டப்படிப்பினை மேற்கொண்டிருந்தேன். பொருளியத்துறையிலே நான் பட்டத்தை பெற்றிருந்தேன். அதன் நான் சிறுவயது தொடக்கம் இந்த சிறு வீட்டு தோட்டங்களை, சிறுவர் தோட்டம் மாதிரி வீட்டு தோட்டங்களை அமைப்பதில் ஈடுபாடு கொண்டதன் காரணமாக இன்று தொடர்ச்சியாக இந்த தோட்டங்களை அமைத்து எங்களுடைய வீட்டு தேவைக்காகவும் எங்களுடைய வீட்டுச் சூழலை அழகுபடுத்தி அதை வீட்டுச் சூழலை ஒரு ரம்யமான சூழலை வாழுகின்ற ஒரு இயற்கை சூழலை வாழுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்வேன். எனவே உண்மையில் இந்த வீட்டுத் தோட்டம், இயற்கை வழி விவசாயம், எங்களுடைய வீட்டுச் சூழலை தாவரங்களால் சூழ வைப்பது என்பது என்னுடைய வாழ்வோடு ஊறிப்பு ஒன்றாக இருந்து வருகின்றன. உண்மையில் வைத்தியருடைய மகனோ மகளோ வைத்தியராக வருவதும் இல்லை, வைத்தியர் இல்லாத பெற்றோர்கள் வைத்தியர் இல்லாதவர்களுடைய பிள்ளைகள் வைத்தியராக வராமல் விட்டதும் இல்லை என்பது உங்களுக்கு அது புரியும் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தந்தையார் அல்லது உங்களுடைய குடும்பச் சூழல் இதற்கு ஏதுவான சூழலமைப்புகளை கொண்டிருந்ததா? உண்மையில் என்னுடைய முதலாவது தோட்டத்தை எனக்கு அமைத்து தந்தது என்னுடைய தந்தையார் தான். சின்ன வயதிலே நான் என்ன அது நான் சொல்வது அறியா பருவம் என்றால் அதற்கு ஒரு சின்ன உதாரணமும் இருக்கிறது. என்ன சொன்னால் எனக்கு நான் நினைக்கிறேன் 8 வயது 7 வயது இருக்கின்ற பருவத்திலே எனக்கு சிறு வயதிலே எனக்கு ஒரு தோட்டத்தை அமைத்து அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் மேற்கொண்டு தந்து என்னுடைய தந்தையார். அதே போல் எங்களுடைய வீட்டுச் சூழல், வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே இதற்கு உறுதுணையாக இருப்பார். எங்களுடைய வீடே இவ்வாறான ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். எனவே எங்களுடைய வீட்டிலே சகலவிதமான எங்களுடைய அப்பா சொல்லுவது வழக்கம், நாங்கள் அந்த சுவச்சரக்கு பெயர்களை மட்டும்தான் வெளியே சென்று வேண்டும் ஒன்றும் மற்றது நிச்சயமே வீட்டிலே விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்று அதுவாறான ஒரு வீடாகத்தான் என்னுடைய வீடு இருக்கும். அவ்வாறு தான் எங்களுடைய வீட்டு அங்கத்தவர்களும் இருப்பார், தந்தை முதற்கொண்டு அனைவருமே இருப்பார்கள்.
உண்மையில் நாட்டினுடைய பொருளாதாரம் அடிபட்டு போனாலும் பெரும்பாலும் இந்த வீடுகளுக்குள்ளே தோட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், சுய தேவையாக தங்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், எப்பொழுதுமே எந்த பொருளாதார நெருக்கடிகள் வந்த போதிலும் அவர்கள் அசைந்து போனதில்லை என்பதை நாங்கள் சிலரை வைத்துக்கொண்டு உதாரணமாக பார்க்கிறோம். அதில் நீங்களும் உள்ளடக்கப்படுகிறீர்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் அது என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன மரக்கறிகள் தேவையோ எல்லாமே உங்களை விட்டு சுற்றி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், உங்களுடைய பிறப்பிடம் முல்லைத்தீவு மாவட்டம் கும்பலமுனை, ஒரு நல்ல அழகிய கிராமம், நாங்கள் ரசித்து பார்த்த ஒரு அழகில் சூழ்ந்திடம். இள வயதில் இருந்துவிட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு மீளவும் போய் பார்க்கிற பொழுது உங்களால் இந்த கிராமத்து ஞாபகங்களை, சிறுவயது நினைவுகளை ஏதாவது மீட்டி பார்க்க முடிந்திருக்கிறதா? உண்மையில் நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர அந்த கிராமத்திலிருந்து கிராமத்தை விட்டு வந்து விட்டேன் என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்காதுதான் நினைக்கிறேன். என்று சொன்னால் எந்த நேரம் இப்பொழுது நேரம் கிடைத்தாலும் எனது கிராமத்துக்கு போவேன். என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எனது கிராமத்தை சுற்றியே இருக்கும். என்னுடைய செயற்பாடுகளும் என்னுடைய கிராமத்திலே எவ்வாறு இருந்தோமே அவ்வாறு தான் இங்கே அமைத்துக்கொள்வேன். குழந்தைகளை கூட இவ்வாறான ஒரு நகரச் சூழலுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய கிராமச் சூழலுக்கு உரியவர்களாக வளர்க்க வேண்டும் என்றுதான் பிள்ளைகளை கூட அப்படித்தான் வளர்த்து வருகின்றோம். என்னை பொறுத்தவரை நான் இந்த கிராமத்தை விட்டு வந்து விட்டேன் அல்லது எனது ஊரை விட்டு வந்து விட்டேன் என்று கூறிக்கொள்ளவே முடியாது. என் நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனையும் எப்பொழுதும் கிராமத்தை பற்றி இருக்கும். ஒரு நாளைக்கு 100 தடவை எங்கள் கிராமத்தை பற்றி பேசிக்கொள்வோம். நிச்சயமாக, அதாவது கிராமங்களில் தான் உண்மையான சந்தோஷம் இருந்தது. அந்த நடந்தது இருந்த தெருக்கள், கைப்பிடித்த நண்பர்கள், இவையெல்லாம் போய் பார்க்குற பொழுது அந்த மகிழ்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்காது. நீங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர். சொல்லுங்கள், எல்லா விடயத்தையும் ஏதாவது ஒன்றை செய்ய தொடங்குகிற பொழுது குடும்பச் சூழல் அல்லது துணைவியருடைய துணை என்பதும் பிள்ளைகளுடைய அனுசரணை என்பதும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆனால் இந்தளவுக்கு ஒரு இடத்துலேயே நீங்கள் வேட்டை செய்கிற பொழுது அந்த அனுசரணை இல்லாமல் அது அந்த ஆதரவு இல்லாமல் செய்திருக்க முடியாது என்பது எங்களுடைய எண்ணம். அதை பற்றி ஏதாவது சொல்லுவீர்களா? உண்மையில் இது ஒரு கட்டாயமான ஒன்று. ஏனென்றால் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதை செய்யவே முடியாது. இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கின்ற நேரம் உத்தியோகம் பார்க்கின்றோம், அதை விட பல்வேறு காரணங்களுக்காக வெளியிலே செல்வோம். ஆனால் இந்த தோட்டம் என்பது எந்த நேரமும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டியது, பிள்ளைகளைப் போல பராமரித்து கொண்டு இருக்க வேண்டியதன்மை. இயற்கை வழியிலே நாங்கள் செய்கின்ற பயிர்களை உண்மையில் எந்த நேரமும் குழந்தைகளை பராமரிப்பதோடு பராமரித்து கொள்ள வேண்டும். நான் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு மேல் எனது வீட்டுச் சூழலை விட்டு வெளியே நிற்பேனாக இருந்தால் பல்வேறுபட்ட விடயங்களை வீட்டிலே மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கூறிவிட்டுத்தான் செல்வேன். இதை இப்படி செய்யுங்கள், இதை இப்படி பராமரியுங்கள், இதை இப்படி பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டுத்தான் செல்வேன். எனவே இங்கே வீட்டில் எவராவது சரி தனது வீட்டுச் சூழலை இவ்வாறான ஒரு இடமாக மாற்றி வைத்திருப்பார், இயற்கையான விவசாயம் அதாவது ஒரு தாவரச் சூழலாக மாற்றி வைத்திருப்பார்களாக இருந்தால் அங்கே மனைவி செய்தால் கணவனுடைய ஒத்துழைப்பும் பிள்ளைவனுடைய ஒத்துழைப்பும், கணவன் செய்தால் மனைவியினுடைய ஒத்துழைப்பும் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் செய்யவே முடியாது. அதாவது ஓடுகிற வண்டியோடு ஒற்றுமையாக ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சால் என்ன ஆகும் நினைப்பார். அப்படியே ரெண்டும் சேர்ந்தாத்தன் ஒரு வண்டியை ஓடக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. சரி, இந்த பல்கலைக்கழக படிப்பு முடித்துட்டு வருகிற பொழுது வெளியிலே வந்தால் ஒரு உத்தியோகம் பார்க்க வேண்டும், ஒரு தொழிலுக்குள் போக வேண்டும் என்ற அடிப்படையில் வருகிற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு தொழில் கிடைத்திருக்கிறது போல எண்ணுகிறேன், ஆசிரியர் தொழில். அந்த அனுபவம், அந்த படிப்பித்த காலம் 11 வருடங்கள் உங்களுக்கு எப்படி கழிந்திருக்கு? உண்மையில் பல பேர் பல்கலைக்கழகங்களை விட்டு வெளியேறி வேலை தேடி செல்வார்கள். ஆனால் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போதும் சரி, அந்த பல்கலைக்கழகத்தை வெளியேறிய போதும் சரி, வேலைகள் என்னை தேடி தேடி வந்தன. நான் பல்வேறுபட்ட வேலைகள் உள்நுழைந்து வெளியேறினேன். நான் ஆரம்பத்திலே பல்கலைக்கழகத்திலிருந்து என்னுடைய துறை பொருளியலாக இருந்தாலும் கூட பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியவுடன் நான் கணிதத்துறையிலே ஆரம்பத்தில் உயர்தரத்தை கற்றிருந்தேன். அதன் காரணமாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி நான் நினைக்கின்றேன் ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி உடனேயே நான் நேர்முக பரீட்சைக்கு சென்று 1.5 மாதங்களுக்குள்ளேயே எனக்கு ஆசிரியர் தொழில் கிடைத்தது. அதன் பின் ஒரு 2-3 மாதங்களும் எனக்கு பல்கலைக்கழகத்திலேயே ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான விரிவுரையாளராக தொடர்ந்து விரிவுரையாற்றுவதற்கான ஒரு 3 வருடங்கள் விரிவுரையாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் வேலையும் கிடைத்தது. அதை விட எனக்கு உண்மையில் இந்த ஒலிபரப்பு துறையில் கூட சிறியதொரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த ஆரம்பத்திலே அந்த ஒலிபரப்பு சேவையில் ஒரு பயிற்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அவ்வாறு எனக்கு வந்து வேலை அதாவது வந்து தொழில் என்பது எனக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது. ஆயினும் கூட நான் ஆசிரியராக 11 வருடங்கள், அதில் நான் கல்வி கற்ற பாடசாலையிலேயே 7 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆசிரியராக கடமையாற்றி உபாதிர்வாக கூட அந்த பாடசாலையில் கடமையாற்றினேன். சகல துறைகள் விளையாட்டு பாடசாலையில் இவ்வாறான பாடசாலையில் கூட இவ்வாறான ஒரு அழகான தோட்டத்தை பாடசாலையில் அமைத்து மதிய போஷணத்துக்கான அனைத்து மரக்கறிகளையும் நாங்களே மாணவர்களை கொண்டு உற்பத்தி செய்து வழங்கி கொண்டிருந்தோம். அதே போல் பாடசாலை விளையாட்டு கலைத்துறை
பாடசாலை நிகழ்வுகள் என சகல நிகழ்வுகளையும் பாடசாலை மாணவர்களை வழிபடுத்துவது என்னுடைய இதாக இருந்தது. ஆனாலும் கூட நான் ஆசிரியர் தொழிலை ஏற்று ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் பல்கலைக்கழகத்திலே என்னை அழைத்தார்கள் வரும்படி நான் சென்றேன். ஆனாலும் கூட நான் 9 மாதங்களில் திரும்பவும் மீண்டும் ஓடி என்னுடைய கிராமத்துக்கு ஆசிரியராக வந்துவிட்டேன். என்னை பொறுத்தவரை வீட்டில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அதனால் பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகள் பெரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டும் வீட்டோடு இருக்க வேண்டும் என்கின்றதை என்னுடைய இலட்சியமாக கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த 11 வருடங்கள் கடமையாற்றினாலும் கூட உங்களுடைய நீங்கள் பிறந்து வளர்ந்து நீங்கள் கற்ற ஊரிலே கடமையாற்றி என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியானதாக இருந்தது, மனநிறைவை தந்திருக்கு. உண்மையில் நான் அந்த 7 வருடங்கள் எங்களுடைய கிராமத்திலே ஆசிரியராக கடமையாற்றி அந்த காலம் முடிந்ததன் பின் அழும்பில் பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றினேன். மாணிப்பாய் இந்து கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றினேன். நினைவில் இந்து கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றினேன். உண்மையில் என்னுடைய கிராமத்திலே என்னுடைய பாடசாலையிலே கடமையாற்றிய காலம் தவிர நான் ஆசிரியர் தொழிலிருந்து வேறொரு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்ற அவா இருந்தது. எனக்கு உண்மையில் விருப்பமான தொழில் சமூகத்தோடு ஒன்று சமூக சேவை தொடர்பான ஒரு தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று இருந்தேன். பெரும்பாக உத்தியோகத்தராக வேண்டும், விவசாயம் தொடர்பில் பெரும்பாக உத்தியோகத்தராக வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பம் எனக்கு உண்மையில் யுத்த காலத்தில் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு குறைவு. ஆயினும் நான் யாழ்ப்பாணம் இடம்பெயர்ந்து வந்ததன் பின் 2011 எனக்கு என்னுடைய இலட்சியத்துக்குரிய தொழிலுக்கு செல்வதற்கான சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. 2021 11 மாதம் 21 தேதி நான் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக எனது கடமையை பொறுப்பேற்று இப்பொழுது 11 வருடங்களாக சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டு வருகின்றேன். சரி, உங்களுக்கு அந்த ஒவ்வொரு துறைகளிலும் ஏதோ கொடுத்து வைத்தது போல வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கான தளம் அமைந்து கொண்டே இருக்கிறது. இந்த விடயங்களை தொடர்ச்சியாக பேச போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த பட்டி மண்டப பேச்சுக்கள் மேடை பேச்சுக்கள் என்று கூறியிருந்தீர்கள். இந்த பேச்சுக்களை கேட்பதற்கு முந்தி சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த ஆர்வம் இப்போது இல்லை. ஆகவே அந்த காலத்தில் இருந்த சூழமைப்புகள் போல உங்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து கொண்டிருக்கிறதா? உண்மை, நான் வந்து கும்பலவனை மகாவித்தியாலயத்திலே கல்வி கற்றுக்கொண்டு மாணவனாக இருக்கின்ற போது என்னை இந்த இடத்துல நினைவு கொண்டு கூறவன தயாநிதி பொன்னையா என்கின்ற ஆசிரியர் தமிழ் தின போட்டியிலே பேச்சு போட்டிக்கு என்னை அழைத்துச் செல்வது வழக்கம். உண்மையில் என்னிடம் ஒரு அதீதமான திறமை இருந்தது. பேச்சுக்களை எழுதி தந்தால் அல்லது பாடமாக்க சொன்னால் மிகவும் குறுகிய நேரத்திலே பாடமாக்கி விடுவேன், மன்னனம் செய்து விடுவேன். அந்த வகையிலே அவர் தான் என்னை முதல் ஒரு பேச்சு போட்டிக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். இப்பொழுது விரிவுரையாளராக இருக்கின்ற அருந்தாகரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கின்ற அருந்தாகரன் என்னை விட ஒரு வயது மூத்தவர், முதல் வகுப்பில் வருவார். இந்த தமிழ் தின போட்டியினுடைய அந்த ஒழுங்கமைப்பிலே அவரோடு ஒரு வருடம் பேச வேண்டி வரும். அடுத்த வருடம் நான் வேறு இன்னொரு வயது பிரிவினரோடு பேச வேண்டி வரும். எனவே நான் எப்பொழுதுமே ஒன்றவிட்டு ஒரு வருடம் இந்த அருந்தாகரன் அவரோடு பேச்சு போட்டியினை மோதிக்கொள்வது வழக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சு போட்டியிலே, நான் உயர்தரம் கற்று பாடசாலையிலிருந்து வெளியேறும் மட்டும் ஒவ்வொரு வருடமும் பேச்சு போட்டியிலே மேலே தமிழ் தின பேச்சு எந்த பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி பாடசாலை சார்பில் கலந்து கொள்வது வழக்கம். அதை விட மேடைகளிலே பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்த பேச்சுக்கள் விவாதங்கள் இவற்றிலே கலந்து கொள்வது வழக்கம். உண்மை இந்த இடத்திலே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே என்னை வழிப்படுத்தி என்னை உருவாக்கிய என்னை பேச்சு துறையிலே வளர்த்த அந்த ஆசிரியரை நினைவு கூற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். உண்மைதான், வாய்ப்புகள் எப்பொழுது எங்கே வர முடியும் யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு வடிவத்தில் வரும், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் வெளியே வந்து விடுவார்கள், மற்றவர்கள் அவர்கள் தெரியாமலே போய்விடுவார்கள். சரி, இந்த பேச்சுக்கள் வெற்றியெல்லாம் கடந்த இன்னும் நிறைய பேச இருக்கிறதுனால் நாங்கள் நேரத்தை கருத்திலே கொண்டு இந்த இயற்கை விவசாயம் தொடர்பாக வரப்போகிறோம். பெரும்பாலும் கருத்து இருக்கிறது இந்த இயற்கை விவசாயம் என்று செய்ய தொடங்குகிற பொழுது மிக கடினமாக இருக்கும், அதிலெல்லாம் வருமானங்களை அதிகம் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற எண்ணப்பாடுகள் பெரும்பாலான விவசாயிகளிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த விடயத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது இல்லாமல் இல்லை இயற்கை விவசாயத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது நிரூபிக்கிறீர்கள் என்றால் அவர்களை நோக்கி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? உண்மையில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட முனைபவர்கள் நுழைபவர்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இரசாயன பசலைகள் கிருமிநாசினிகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற விவசாயம் போன்ற ஒரு விளைச்சலை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் மனதில் இருந்தால் அதை விட்டு நாங்கள் விலகிவிட வேண்டும். உண்மையில் எங்களுக்கு கிடைப்பது ஒரு தூய்மையான இயற்கையான நஞ்சற்ற பசுமையான உணவுப் பொருள் என்பதை நாங்கள், அதாவது உணவு மரக்கறிகள் கீரைகள் போன்றவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடன் பலர் கேட்பார்கள், நீங்கள் அதிலே பூசணியை நட்டிருக்கின்றீர்கள், அந்த பூசணியிலிருந்து இப்படி காய்களை ஆய்வீர்கள், எல்லாம் நோய்களால் புழுக்களால் எல்லாம் செய்தப்படுத்து. நான் சொல்வேன், ஒரு இரசாயன வளமாக்கிகளை இரசாயன பசலைகளை போட்டு ஒரு பூசணியை நட்டால் உங்களால் 50 காய்களை பிடுங்க முடியும். என்னுடைய பூசணியும் 50 காய்களை காய்க்கும், நான் 5 காய்களை பிடுங்குவேன். ஆனால் அந்த 5 காய்களும் அந்த 50 காய்களுக்கு பெறுமதிக்கு சமனானவை.
இது இந்த எதிர்பார்ப்பு மனதில் இருக்கக்கூடாது. 50 காய்களை அந்த பூசணி காய்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதில் 5 காய்களையாவது நான் தூய்மையாக நஞ்சற்றதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணக்கரு தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்றாக இருக்கும். உண்மைதான். ரெண்டால் உங்களுடைய மக்களுடைய தொகை அதிகரித்ததன் பிரகாரம் விளைநிலங்களுடைய அளவு குறுகிய போன பின்னர் தான் இந்த ரசாயனங்களை அதிகமாக பாவித்து கொண்டு அதிகளவான விளைச்சலை பெற வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள் இந்த விவசாயிகள் மத்தியிலே தோன்றியிருக்கிறது. இந்த அதிகமான லாபங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு அதிகளவான ரசாயன பாவனைக்கும் வழிவகுத்திருக்கிறது. இன்றைய நிலையை பார்க்கிற பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் செயற்கை உரங்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு இயற்கை வழி விவசாயத்தை நோக்கி நாடு திரும்ப வேண்டும் என்ற கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பலரும் பல்வேறு கோணங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயற்கை விவசாயியாக உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது? உண்மையில் என்னென்றால் எங்களுடைய தந்தையார் மிகப்பெரிய விவசாயி, கூடுதலான பெரிய பெரிய வயல்களை செய்வர். கிட்டத்தட்ட ஒரு போகத்தில் 100 ஏக்கர் வயல்களுக்கிட்ட செய்வர். எங்களுடைய வீட்டிலே முற்று முழுதாகவுமே இரசாயனங்கள் பாவித்தான் அந்த வயல்களை செய்வது வழக்கம். அங்கே இயற்கை வழிகளையும் அதோடு சேர்த்து பயன்படுத்தி இருக்கணும். மாடுகள் வைத்திருந்தோம். அந்த மாடுகளை ஒவ்வொரு இடங்களில் அதை சொல்வார்கள் மிதி எரு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு இடங்களையும் மாறி மாறி கட்டி அங்கே எருக்களை விதந்து அந்த அளவை குறைத்து கொள்வோம். அவ்வாறு தான் செய்ய முடியும். முழுமையாக அந்த நேரத்தில் இரசாயன வளமாக்கிகளை இரசாயன முறைகளை வந்து கைவிட வேண்டும் முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. ஆனாலும் கூட இவை அனைத்தும் ஒருவருடைய மனதிலே எண்ணங்களாக தோன்ற வேண்டும். செயல்களாக்குவதற்கு முதல் எண்ணங்களாக தோன்ற வேண்டும். அதில் நம்பிக்கை பெற வேண்டும். அதை நான் எப்பொழுதும் கூறிக்கொள்வது, பெருமளவான தோட்டங்கள் பெருமளவான விவசாயங்களிலே இந்த இயற்கை வழியை புகுத்துவதற்கு முன் சிறியளவான தோட்டங்கள் வீட்டு தோட்டங்கள் சிறியளவான வீட்டிலே செய்யப்படுகின்ற பயிற்சிகள் பூக்கன்றுகள் போன்றவற்றிலே அறிமுகப்படுத்தி அவர்களை அதன் மீது நம்பிக்கை கொள்ள வைக்க வேண்டும். இப்பொழுதும் சொல்கின்றேன், இயற்கை வழி விவசாயம் என்பதும் இயற்கை பசலைகளை பாவித்து நாங்கள் விவசாயத்தை செய்வது என்பதும் உண்மை நல்ல விடயம். மக்களால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதன் மீது நம்பிக்கை வரக்கூடியதாக அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் திடீரென ஒரு மாற்று வழியை அவர்களை நாடச் செய்வது என்பது உண்மையில் கடினமான ஒன்றாகத்தான் ஒரு இயல்புக்குள் இருந்துவிட்டு உடனடியாக மாற்றத்தை சடுதியாக கொண்டு வருகிற பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிடும். ஆகவே தான் இலங்கையிலும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உதாரணமாக கொள்ளலாம். சொல்லுங்கள், இப்பொழுது நாங்கள் ரசாயன வளமாக்கிகளை பாவிக்கவில்லை, ரசாயன கிருமி நாசினிகளை பாவிக்கவில்லை என்றால் இயற்கையாக செய்கிற பொழுது இந்த கிருமி தொற்றுகளை நீக்குவதற்கு நீங்கள் இயற்கை வழியாக செய்யக்கூடிய கிருமி தொற்று நீக்கம் அவ்வாறான முறைகளிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் இதிலே வந்து ரெண்டு வழிகளை நாங்கள் கையாளலாம். நான் சொல்லுவது, நான் கூடுதலாக அதை அறிமுகப்படுத்திக் கொள்வது, இதை இயற்கை வழி விவசாயத்தோடு பொறிமுறைகளை பயன்படுத்துதல். நான் உண்மையில் எங்கள் இப்போ ஒரு கத்தரியை எடுத்துக்கொள்ளும். கத்தரியை எடுத்துக்கொண்டால் உண்மையில் அதில் என்னென்ன வகையான பூச்சி தாக்கங்கள் பீடைகள் நோய்கள் வரும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டோம் என்றால் அதில் அவற்றுக்கு சில சில வழிமுறைகளை நாங்கள் செயல்களாக பயன்படுத்துவோம். சில பூச்சிகள் எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்த பெரிய பூச்சிகளை நாங்கள் அடிப்படையில் அழித்து கொண்டு வருகின்ற போது சிறு அளவிலே தானே நாங்கள் வீட்டு தோட்டத்தை செய்வோம். கைகளாலே பிடித்து அழிக்கின்ற வேலைகளை செய்வோம். அதே மாதிரி பொருத்தியின் பைகளை போட்டு அந்த பூச்சிகள் அணுகாதபடி அவற்றை மறைப்போம். அதை விட நீரினாலே பல்வேறு பூச்சிகளை அந்த பயிர்களிலிருந்து கழுவி இல்லாமல் செய்வோம். அதை விட சில பல்வேறுபட்ட மருந்து, அதாவது வந்து நாங்கள் இயற்கையான பல்வேறுபட்ட மூலிகைகள் போன்றவற்றை பயன்படுத்தி உருவாக்கிய பல்வேறுபட்ட மருந்துகள் கரைசல்கள் என நிறையவே இருக்கின்றன. அவை எல்லாம் என்னிடம் இருக்கின்றது, வேணும் என்றால் உங்களுக்கு காட்ட முடியும். அவ்வாறானவற்றை பயன்படுத்த முடியும். கூடுதலாக குளிர்மையான இடங்களிலே பயிர் செய்ய வேண்டும். ஆகவே இது ஒரு மாற்று வழி மருந்து என்பதை விட மாற்று வழி செயல்கள் பொறிமுறைகள் மூலம்தான் அது நண்ட வேண்டும். உண்மையில் அந்த நோய்கள் வராத சூழல் குளிர்மையான எங்களை வீட்டு சூழலே ஒரு குளிர்மையாக்கிவிட வேண்டும். மற்ற பயிர்களுக்கு எந்த காலநிலை எந்த விதமான ஒரு காலநிலை உகந்தது என்பதை ஒரு வீட்டிலே கூட, ஒரு வீடு நாங்கள் ஒரே காலநிலைக்கு வாழ்ந்தால் கூட ஒரு வீட்டிலே கூட பல்வேறுபட்ட காலநிலை உள்ள இடங்கள் இருக்கின்றன. கிணற்றடி ஒரு குளிர்மையானதாக இருக்கும், மதில் கரை ஒரு வெப்பமுடையதாக இருக்கும், வீட்டின் அருகே காற்று குறைந்ததாக இருக்கும். இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை நாங்கள் இயன்றவரை அந்த பயிர்களுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பயிர்களை வைக்கின்ற இடங்களையும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக தக்காளி மிக குளிர்மையான ஒரு இடத்தில் இருந்து தான் காய்க்கும். அதே போல் கரைமிளகாய் குளிர்மையான இடத்திலே நின்று காய்க்கும். அதற்காக நாங்கள் அரிவையில் உள்ள இடங்கள் கூடுதலாக அந்த நெட்டை பாவித்து பச்சை நிற நெட்டுகளை பாவித்து நிழல்படுத்துகின்ற வேலைகள் மரங்களுக்கு ஆக கூடுதலான வெப்பமான இட நேரங்களிலே அதாவது சாடிகளிலே செய்து அவற்றை இணலுக்குள்ளே கொண்டு சென்று வைக்கின்றது என பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொண்டு தான் இதை செய்ய வேண்டும். தவிர இழந்த மரத்தினை நாங்கள் இதற்கு பதிலாக இன்னொரு மருந்தை இருக்கின்றன பல்வேறுபட்ட இருக்கின்றன ஆனால் அவற்றினுடைய தேவைகளை குறைவாக கொண்ட பயிர்களாக அவற்றை
மாற்றிக்கொண்டு தான் நாங்கள் செய்வோம். ஓ, அது நீங்கள் சொல்லுகிற பொழுது நாங்கள் அதை வெளியிலே பார்க்கிற பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் இந்த திட்டமிட்டபடி அதை நீங்கள் ஒரு பொறுமுறைக்குட்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம் இருக்கிறது, பெரும்பாலான அம்மாக்களை பொறுத்தவரையில் கீரைகளை எடுத்துக்கொண்டால் கூட கீரையிலே புழு அரிக்காத கீரை, கத்திரிக்காயிலே புழு குத்தாத கீரைகள், பூசணிக்காயிலே புழு குத்தாத கீரைகள், இவற்றைத்தான் பெரும்பாலும் விரும்பி வாங்குவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இயற்கை வழி விவசாயியாக சொல்லக்கூடிய உண்மையில் நான் ஆக கூடுதலாக சிரத்தை எடுத்துக்கொள்ள உண்மையில் இயற்கை வழி விவசாயம் என்பதற்கு மேலாக இரசாயன விவசாயத்தை கூட, இரசாயன பசலைகள், இரசாயன கிருமி நாசினிகளை கூட நாங்கள் பாவித்தால் என்ன செய்வோம்? ஒரு மருந்தை பாவித்தால், நஞ்சு மருந்தை பாவித்தால், ஒரு கீரைக்கு பாவித்து விட்டோம் என்றால் காத்திருந்து ஒரு 7 நாட்கள் பிந்தித்தான் அந்த கீரையை பிடுங்கி நாங்கள் கறியாக்குவோம், கறி சமைப்போம். ஆனால் இந்த விவசாயிகள் பலர் என்னிடம் சில இடையிடையே வந்து அந்த தோட்டங்களில் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி வந்து என்னோடய வேலை செய்வார். அவரிடம் நான் கேட்டுக்கொள்வதற்காக இந்த கீரைக்கு மருந்தடித்தால் இத்தனை நாட்களில் நீங்கள் பிடுங்கி விற்பார்கள், அடுத்த நாளே விற்று விடுவார்கள், அல்லது அடுத்த நாள் ஒரு பயத்தங்காய்க்கோ அல்லது கத்தரிக்கோ மருந்தடித்தால் 2 நாட்கள், ஒரு நாள் தான் இடவழி விடுவார்கள், அடுத்த நாளே அதை சந்தைக்கு கொண்டு சென்று விடுவார். ஆனால் நாங்கள் சில வேளை கிருமி நாசினிகளை பாவித்தாலோ அல்லது நஞ்சு மருந்துகளை பசலைகளை பாவித்தாலோ ஒரு கிழமை மட்டும் கட்டாயம் காத்திருப்போம். எங்களோட கையால் மருந்தடித்தா கூட ஒரு கிழமை செல்லட்டும் என்று காத்திருந்தால் அந்த கீரைகளை பிடுங்குவோம். எனவே கீரை என்றது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விடம். கீரைகளை வந்து இலைகளாக சமைப்பது, மருந்து இரசாயன நஞ்சு பொருட்கள் எல்லாம் நேரடியாக இலைகளில் தண்டும் 2 நாட்களிலே அவர்கள் பிடுங்கி சந்தையை கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேணுமென்றால் அந்த சரியான முகத்தில் முகர்ந்து பார்த்தால் அந்த கீரைகளை மருந்து மணக்கும். அவ்வாறு செழித்த தாமரை போன்ற கீரை என்று சொல்வார்கள், தாமரை போல இருக்கின்றன. செழித்த கீரைகளை சந்தையில் சென்று வாங்குகின்றவர்கள் அந்த கீரைகளை நன்றாக மணந்து பாருங்கள். 2-3 நாட்களுக்கு முதல் மருந்தடித்தவைதான். உண்மையில் அதுக்கு மாற்று வழி ஒன்றை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்த, நான் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவது வழக்கம். நான் சனசமூலியா ஒருத்தி உத்தியோகத்தராக இருப்பதனாலும் பல்வேறு பட்டவர்களோடு இந்த தோட்டம் தொடர்பாக நான் தொடர்புகளை பேணுவதாலும் நான் வந்து ஒரு அந்த கீரைகளுக்கு மாற்றீடான கீரைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்றவர்களே ஒரு செயல் திட்டம் ஒன்றை இப்பொழுது உருவாக்கி வருகின்றேன். அந்த செயல் திட்டத்தின் ஊடாக ஒரு சிறந்த கீரைகளை உற்பத்தி செய்து, அதாவது நஞ்சு மருந்தோ பசலைகளோ பாவிக்காத கீரைகளும் வெளிநாட்டிலே இருக்கின்ற இனங்கள், எங்கட நாட்டுக்கு பொருத்தமான இனங்களை இங்கே கொண்டு பயிரிட்டு அதை வழங்குவதற்கான ஒரு திட்டம் ஒன்றை வகுத்திருக்கின்றேன். சரி, நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு அனுபவத்தின் வாயிலாக பெற்றுக்கொண்டு அதை இந்த சமூகத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை விட நீங்கள் இந்த சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருப்பதனாலே பல்வேறுபட்ட மக்களிடையான தொடர்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த தொடர்புகளூடாக இன்னும் ஒரு புது வழியை நீங்கள் உருவாக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனசமூக நிலையங்கள் அல்லது சனசமூக சேவை என்று வருகிற பொழுதுதான் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் முதல் எதிர்பார்த்தது போன்ற சமூக கட்டமைப்புகள் எங்களிடம் இல்லை. அந்த கட்டமைப்புகளை நாங்கள் தொலைத்திருக்கிறோமா, தொலைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி இருக்கிற பொழுது அதையெல்லாம் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். சனசமூக நிலையங்கள் தேவையா தேவையில்லை இல்லையா, சனசமூக நிலையங்களினுடைய முக்கியத்துவம் என்பதும் அதை நோக்கி மக்களுடைய பார்வை என்பதும் குறைந்து வருகின்றது. ஒரு சில சனசமூக நிலையங்கள்லாம் இன்று தப்பிப்பிழைத்து நன்றாக செயற்பட்டு வருகின்றன. காலமாற்றத்திற்கேற்ப இந்த சனசமூக நிலையங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை, தங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை அல்லது தங்களுடைய வேலை திட்டங்களை காலத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் வேலை செய்கின்ற இடங்களிலே பல்வேறு உண்மையில் அந்த கிராமத்தை தூய்மையாக வைத்திருத்தல், இந்த இயற்கை வழி விவசாயத்துக்கு ஊக்குவித்தல், மற்ற அந்த கிராமத்தினுடைய மக்களினுடைய சரியான இளைஞர்கள் சிறுவர்களுடைய ஒழுக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்ற ஒரு மாற்று வழி முறை கூடாக இந்த சனசமூக நிலையங்கள் பயணிக்க வேண்டும். அந்த விடயங்கள் தான் இப்பொழுது எங்களுக்கு பிரச்சனையான விடயங்களாக இருக்கின்றது. எனவே அவ்விடயங்கள் தொடர்பில் பயணிப்பதற்கு சனசமூக நிலையங்களை நாங்கள் மாற்றி தயார்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மைதான். இன்னும் சொன்னால் நாங்கள் நிறைய நேரம் பேசிக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக நாங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம். மக்களை நோக்கி, மக்கள் பல்வேறுபட்ட திசை நோக்கி இன்றைக்கு சிதறிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இதுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு புள்ளியில் இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்றால் எதை சொல்ல போகிறீர்கள்? நான் என்றுமே சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து, நான் அனுபவத்திலே பட்ட ஒரு விடயம், இன்னும் அதை மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இருக்கின்ற பிரச்சனைகள் உக்கிரமடைந்து கொண்டு செல்கின்றன. எதுவுமே கீழ்நோக்கி, அதாவது குறைகின்ற பாடாக இல்லை. நான் சொல்லுகின்ற விடயம், நீங்கள் அனைவரும் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது உங்களிடம் பணம் இருக்கின்றது, அதிக விலை என்றாலும் பொருளை வாங்குகின்றீர்கள். எதிர்காலத்திலே
பணம் இருந்தாலும் பொருளை வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். நீங்கள் பொருள்களுக்காக பல மைல்கள் பல கிலோமீட்டர்கள் அலைந்து திரிய வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வேளையிலே உங்களிடம் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். எனவே உங்களுடைய வீட்டு உங்களுடைய சுற்றாடல் போன்றவற்றை சரியாக பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒன்றை உங்கள் கைகளால் நீங்கள் சுயமாக உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். அது கோழி முட்டையாக இருக்கலாம், மரக்கறியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உற்பத்தி செய்து கொண்டால் அதை கொடுத்து உங்களுக்கு தேவையானவற்றை வேண்டலாமே தவிர எதிர்காலம் சில வேளை பணம் கொடுத்து பொருள் வேண்ட முடியாத ஒரு சூழலுக்கே கொண்டு சென்று விடலாம். நாங்கள் இறுதி யுத்தத்தில் அந்த நிலைமையை அனுபவித்தோம். எங்களிடம் இருந்த பொருளை கொடுத்து தான் எங்களால் ஒரு கிலோ அரிசியை வாங்கி சமைக்க முடிந்ததை தவிர பணத்தை கொடுத்து எங்களால் எதையும் வாங்க முடியவில்லை. எனவே அனைவருமே இந்த பிரச்சனைகளுக்கு இந்த நிலைமைகளுக்கு ஈடுகொடுப்பதாயின் ஏதாவது ஒன்றை உங்கள் வீட்டுச் சூழலை உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை காப்பாற்றும். இதுதான் நான் இறுதியாக உங்களுக்கு கூறுகின்ற உண்மைதான். ஒரு அரசு பணியில் இருந்தாலும் வீட்டு எவ்வளவுதான் வேலை சுமை இருந்தாலும் வீட்டு தோட்டத்தை செய்ய வேண்டும், அதை அழகாக வளர்க்க வேண்டும், வீட்டு சூழலை அழகாக்க வேண்டும். இன்னும் வரப்போகிறவற்றைய விடயங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனபக்குவத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கேட்ட பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நிச்சயமாக நான் அதை செய்து தருகிறேன் என்று சொல்லி அந்த நாங்கள் பேசுகிற பொழுது மிக உற்சாகமாக இந்த விடயத்தை சொல்லி இன்றைக்கு நீங்கள் பேசிய விடயங்கள் எங்களுடைய மக்களுக்கு நிறைய பயனுள்ள விடயமாக மாறியிருக்கிறது. ஏன்னா இதுவரையும் யாருமே சிந்தித்திருக்க முடியாத விஷயங்களை கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் அழைத்த பொழுது வருகிறது இந்த விடயங்களை பேசிக்கொண்டமைக்காகவும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காகவும் பேசுமாளுமை நிகழ்ச்சியோட உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நல்லது சொந்தங்களே, நாங்கள் இயற்கை வழியிலே எங்களுடைய கைகளிலே கிடைத்தவற்றை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு எதற்காகவோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழலை மாற்றிவிட்டு எங்களுக்கு தேவையானவற்றை நாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணக்கருவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை வழி விவசாயம், அது மட்டுமல்லாமல் ஒரு அரச உத்தியோகத்தர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேச்சாளன், இப்படி நிறைய தளங்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதத்தை சந்தித்து பேசியிருக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு நேர்காணலாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு பேசும் ஆளுமை நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து வணக்கம் கூறி விடைபெறுவது பொன்ராசா கிருஷ்ணன். வணக்கம்.